நாங்கள் ஷோர்ட் வீடியோவில் போட்ட வினாக்களுக்குரிய விளக்கம் பார்த்துட்டாரோ அந்த வயலில் நிறைய வினாக்களுக்குரிய விளக்கம் பார்த்தாச்சு. அதில் இதையும் பார்ப்போம். முண்டையும் முண்டையும் கூட்டம் 4, முண்டையும் முண்டையும் கூட்டம் 36, இப்படி கேள்வி தந்துட்டு ஏழையும் ஏழையும் கூட்டம் என்னென்னு கேட்டு கிடக்குது. இது நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி தான் கணக்கு. என்ன சின்ன மாறுதல் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2 தான் வரும், ஆனால் 4 வந்துருக்குது. ஐக்கு சம்மந்தப்பட்ட வினாண்டபடியாக இப்படி தான் வரும். நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம், அதனால் அதை பற்றி விளக்கம் தேவையில்லை நினைக்கிறேன். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2 வரப்போகுது, ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2 வரப்போகுது. ஆனால் இங்கே 4 இருக்குது, ரெண்டையும் பெருக்கி பார்க்கலாம். ஆனால் இங்கே மாறுதல் வரும், ரெண்டாக பெருக்கி பார்ப்போம். ரெண்டையும் பெருக்கினா 4 வருது. மூன்றையும் கூட்டினா 6 வரும். 6 6 36 அது சரி. அதே மாதிரி 5 5 கூட்டினா 5 5 கூட்டினா 10 வருது. 10 10 பிரிக்கினா பெற விட வந்து 100, ஆகவே அது சரி விடு. அதே மாதிரி 3 பொருந்தினபடியாக அதே இலக்கத்தாலேயே பெருக்கிறது தான் இதுக்குரிய வழி. நாங்கள் வேறு வழியிலையும் செய்யலாம். இது பொருந்துகிறபடியாக இந்த வழியிலையும் செய்துட்டு போயிடலாம். ஏழையும் மேலையும் கூட்டினா 14 14 14 பெருக்கணும். இதுக்குத்தான் வர்க்கங்கள் ரெண்டா என்ன வாய்ப்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இதை இலகுவாக செய்துட்டு போயிடலாம். 14 14 பெருக்கினா வரப்போகிறது, 14 14 பெருக்கினா வர்றது வந்து 196. வாய்ப்பாடுகள் பெருக்கல்கள் தெரிஞ்சிருந்தால் இதை இலகுவாக செய்துட்டு போயிடலாம். 14 14 196 என்ன செய்கிறோம்? ஒன்றையும் கூட்டம் 2 2 வர்க்கிக்கிறோம், 2 2 பெருக்கிறோம். மூன்றையும் கூட்டினா 6 6 வர்க்கிக்கிறோம், 6 6 பெருக்கிறோம், 36. 5 5 கூட்டினா 10 10 10 பெருக்கினா 100. ஏழை மலையும் கூட்டினா 14 14 14 பிரிக்கினா 196. இதுக்கு இன்னொரு வழியிலே நாங்கள் செய்யலாம். இது ஒரு வழியில் செய்த நாங்கள் இதே மாதிரியே இன்னொரு வழியில் செய்தாலும் விட சரியாக தான் வரும். அந்த வழியும் நாங்கள் பார்ப்போம். வேணுமெண்டா ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2 2 2 பிரிக்கா 4 வருதுன்னு பார்த்தா, அதே மாதிரி ஏழை மலையும் கூட்டினா 14 14 14 பிரிக்கினா விட வருதுன்னு பார்த்தினா, இதே மாதிரி இன்னொரு வழியில் நாங்கள் பார்க்கலாம். பார்ப்போம். ஒன்றை ஒன்றாக பிரிக்கினா ஓரொண்டு ஒன்று ஓரொண்டு ஒன்று கொண்ட 4 பிரிக்கினாலும் விட சரியாக வருது. அதே மாதிரி மூன்றை 3 பிரிக்கினா 3 3 9 9 4 பிரிக்கினாலும் விட சரியாக வருது. 9 8 4 36 5 5 பிரிக்கினா 25 25 4 பிரிக்கினாலும் விட சரியாக வருது. 100 24 100 அதே மாதிரியே இதுக்கும் பார்ப்போம். 7 7 49 49 4 பிரிக்கினாலும் விட வந்து 196 தான் வரும். வேணுண்டா பெருக்கி பாருங்கள், 196 தான் வரும். ரெண்டு வழியில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நிறைய வழி இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில் கண்டுபிடிப்பீங்கள். நான் ஒரு வழியில் விளக்கம் தாரன். இந்த வினாக்கு மட்டும் ரெண்டு வழியில் தந்து கிடக்குது. இதே மாதிரி நிறைய வழியில் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.